நாங்கள் வச்சது மொத்தம் ஆறு தான் கருணை. போன தடவை கட்டிங் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு மேலே இருக்கும். அதில் கட்டிங்கு அவங்க பண்ணுறதெல்லாம் அந்த நீட் பாத்தி முறையில், ரெண்டாவது கட்டிங்கு சுவை குறைஞ்சிரும், மூணாவது கட்டிங் இன்னும் குறைஞ்சிரும், அதோட எரிச்சிருவாங்க அவ்வளோதான். நம்மது 10 வருஷம் வரைக்கும். வணக்கம். இப்போ நம்ம புன்னைவனம்ன்ற ஒரு இயற்கை விவசாய ஐயா கண்ணன் ஐயாவோட குடிலில் இருக்கோம். இந்த கரும்புக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் மாதிரி இதுதான், எங்களோடது தான் வட்டப்பாத்தி முறையில் பண்ணிட்டு இருக்கிறது. 10 வருஷம் வரைக்கும் நம்ம இதுலேயே கட்டிங் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம நட்டு விட்டா ஆமாம் 10 வருஷத்துக்கு ஐயா நம்ம அறுத்துட்டே இருக்கோம் கரும்பு. தேடுதல் நிறைய இருக்கும்போது எனக்கு குரு ஞானப்பிரகாசம் ஐயா இந்த வேளாண் முறையை சொல்லி கொடுத்தாரு, தமிழர் வேளாண்மை முறையை இருக்குது. அது இது வந்து இப்போ நம்ம கரும்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டப்பாத்தி முறை, தமிழர் வேளாண்மையில் மட்டும்தான் இந்த முறையில் பண்ணுறோம். 15 அடிக்கு ஒரு வட்டம், 4 குழிக்கு ஒரு வெப்பக்குழி இருக்கும். அந்த வெப்பக்குழியோட பர்பஸே வந்து பூமியை வந்து கீழே ஒரு 6 அடி 7 அடி மட்டத்துக்கு காய வைக்கிறது. அப்போ காஞ்ச பூமி வந்து மழை பெய்யும் போது தண்ணி அப்படியே உறிஞ்சிரும், ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். இப்போது அதனால் என்ன ஆகிடுது, எப்போவுமே இது மழை நீரை உறிஞ்சி வச்சுட்டு இந்த கரும்போட வேர் வந்து அந்த மழை நீரை நோக்கி போயிட்டே இருக்கிறதுனால இந்த கரும்போட தரம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸோட தரம், போன தடவை நாங்கள் கட்டிங் பண்ணி நம்ம ஜூஸ் மிஷினில் போட்டு சாப்பிட்டோம், உதற பிரிக்க முடியாது. அந்த ஜூஸை குடித்தோன்னு உட உதற ஒட்டிக்கும். இன்றைக்கி கரும்பு ஜூஸ் கடையில் போய் சாப்பிட்றேன், சாதாரண சக்கரை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் வித்தியாசம் தமிழர் வேளாண்மைக்கும் அந்த வேளாண்மைக்கும். இதில் வந்து சுவையும் தரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பாஞ்சு மாதிரி எங்கே போய் பிடிச்சிக்குது ஸ்பாஞ்சு? ஸ்பாஞ்சு வந்து இந்த மண் வந்து 6 அடி காயுது. இங்கே ஒரு வெப்பக்குழி இருக்குது, இங்கே வாங்க காட்டும். இதோ இருக்குது இல்லைங்களா, 4 இதுக்கு நடுவில் இப்போ 4 குழிக்கு 4 குழி இருக்குது. 4 குழிக்கு நடுவில் ஒரு வெப்பக்குழி, எம்டி குழி 2x2x2.5 அடி ஆழம். இதனோட பர்பஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த வேரில் இருக்கிற வெப்பத்தை ரிலீஸ் பண்ணுது, இந்த பூமியை வந்து ஒரு 6 அடி மட்டம் வரைக்கும் காய வைக்கிது. அப்போது மழை பெய்யும்போது இந்த பூமி தண்ணியை வந்து ஈஸியாக உறிஞ்சிருது. புஞ்சை வடிவமைப்பில் ரொம்ப அற்புதமான முறை, 2.5 அடி ஆழம் இது. இப்போ மழை பெஞ்சதுனால களை நிறைய வந்ததுனால போதற மாதிரி வண்டி கிடக்கு. இது வந்து புரட்டாசி மாதத்தில் மூடிடும் இந்த குழியை, மழை காலத்திலும் திறந்துருக்கு. உடம்பு பார்த்துங்க இந்த மட்டத்துக்கு இவ்வளோ இருக்கு. ஆமாம், இந்த பூமி இந்த இது இருக்கிறதுனால 6 அடி காயறதுனால இப்போது மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, ஒரு 4 நாளில் உறிஞ்சிரும், உறிஞ்சி மண்ணுக்குள்ளே போயிடும். இந்த வெப்பக்குழி இல்லைன்னா இந்த சீக்கிரத்தில் தண்ணி உறிஞ்சாது இந்த பூமி. இப்போ இங்கே வெப்பம் ரிலீஸ் ஆனதுனால அங்கே இருக்கிற வேர் வந்து இங்கே வந்து கரும்பு தூர்வடித்து கிளம்பிருக்கு. வரும் அவ்வளோ தொலைக்கு இங்கே நடலை நாங்கள், அங்கேருந்து வருது அந்த வேர். ஆமாம், இது வந்து நார்மலாக அந்த கரும்பு வந்து ஃபஸ்ட்டு கட்டிங்கு அவங்க பண்ணுறதெல்லாம் அந்த நீட் பாத்தி முறையில், ரெண்டாவது கட்டிங்கு சுவை குறைஞ்சிரும், மூணாவது கட்டிங் இன்னும் குறைஞ்சிரும், அதோடய எரிச்சிருவாங்க அவ்வளோதான். நம்மது 10 வருஷம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 முறை கட்டிங், இப்போ செப்டம்பர் அக்டோபரில் கட்டிங் பண்ணணும். அது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டிங் பண்ணிட்டு வருவோம். இதனோட சுவையை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகினே இருக்கும். ஏன்னா இது மழை நீர்லேயே அந்த வேர், அந்த வேர் வந்து மழை நீரை நோக்கி போயிட்டே இருக்குது. அதனால் நல்ல ஆழத்தில் போகுது வேர், கரும்போட சுவையும் தரமும் அதிகமாகிடும். 10 வருஷம் வரைக்கும் நம்ம இதிலேயே கட்டிங் பண்ணிட்டுருக்கலாம். 1000 இப்போ நாங்கள் வச்சது மொத்தம் 6 தான் கருணை. போன தடவை கட்டிங் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு மேலே இருக்கும். அதில் கரும்புல வாங்கறது இல்ல, நாங்க கரும்பு வந்து இங்கேயே ஜூஸ் எடுத்து இங்கேயே க்ரஷர் வச்சிருக்கோம், நாட்டு சக்கரையும் பீட்ரூட் மால்ட்டும் இங்கேயே செய்யறோம். சேல்ஸ்லாம் கிடையாது, இதுக்குள்ளே விளையிறது, இதுக்குள்ளே விளையிறதே நாங்களே அது மதிப்பு கூட்டி வெளியில் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு 4-5 கரும்பு ஆட்ட டைமில் இதில் விட முடியும், விட்டோம்னா ஜூஸ் வெளியில் வந்துடும். அந்த ஜூஸை வந்து 500 லிட்ரு ஜூஸ், நார்மலாக வந்து 250 லிட்ரு கெப்பாசிட்டி அந்த கொப்பரை, 250 லிட்ரு போட்டோம்னா 50 கிலோ நாட்டு சர்க்கரை தயாராகும். இப்போது போன தடவை எப்படியும் 1 டன் நாட்டு சர்க்கரையும் பீட்ரூட் மால்ட்டும் எடுத்தோம், அந்த 1 டன்னில் ஆல்மோஸ்ட் இப்போது 40-60% சேல்ஸ் ஆகிடுச்சு.